நக்சல்வாதி இயக்கத்தை தொடர்ந்து சிபிஐ எம்எல் கட்சின்னு சொல்லிட்டு 69 ஸ்டார்ட் ஆகுது. 70 கட்சி காங்கிரஸ் கூட இந்த அழித்தொழிப்பு நடவடிக்கைகள் முடிவெடுக்கிறாங்க. அதை முடிவெடுத்ததை தொடர்ந்து பல இடங்களில் பல மாநிலங்கள்லேயும் பெரிய பெரிய நிலப்பிரபுகள் லேவாதேவிக்காரர்களை அழித்தொழிப்புங்கிறது தமிழ்நாட்டில் நடந்தது, வேறு மாநிலங்கள்லையும் நடந்தது. அப்போ அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைங்கிறது அளவுக்கு மேலே போச்சு. ரொம்ப தமிழ்நாட்டில் பல தோழர்கள் கொல்லப்பட்டாங்க. அப்பு சீராளன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே பல தோழர்கள் கொல்லப்பட்டாங்க, பலர் ஜெயிலில் இருந்தாங்க. அப்படி ஒரு கடுமையான அடக்குமுறை இருக்கிற நேரத்தில் வந்து மனிதன் தொடங்கணும். அப்போது அதான் எம்எல் கட்சி தொடங்கின டைம்லேயே எனக்கு அதில் உடன்பாடு வரல. எனக்கு முரண்பாடு இருந்தது. என்ன முரண்பாடு? முரண்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், மக்களை அணிதட்டுறதுக்கான திட்டம் எல்லாமே செய்யறதுங்கிறது லிந்தே அவனுடைய பாதையாக இருந்தது. சீனாவது அதை மாவோ எதிர்த்தாரு, சீனா கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்தது. அதை அப்படியே இங்கே சாரு மஜந்தார் பின்பற்றினார். அப்படி ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இந்த அடக்குமுறை சொல்ல தோழர்கள் பலரும் அப்போ ஏஎம்கே எல்லோருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இப்போ அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டியதில் என்னுடைய கடமையாக இருந்தது. கடமையாங்கிறத விட உணர்வு அப்படி இருந்தது. அதான் சீனிவாசன் வந்து இவர் ஏஎம்கே, அப்பு சந்திரசேகரன், அப்புறம் சாமிநாதன், இப்படி தோழர்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததில் இந்த அடக்குமுறையை எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மனசில் இருந்தது. அப்போ ஒரு நாள் கோவை ஈஸ்வரன் நானும் சந்தித்தேன் எதிர்பாராமல். அன்றைக்கு பேசிக்கிட்டோம், அதை தொடர்ந்து மறுநாளுக்கு தொடர்ந்து பேசணும் என்ன செய்யலாம்னு. அப்போ தான் ஒரு பத்திரிக்கை தொடங்கலாம், மாத பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி இது பண்ணி வேறு சில ஆதரவாளர்களை திரட்டி ஒரு கமிட்டி அமைச்சோம். அதில் மனிதன் பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம். அந்த ஆதரவாளர்கள் யார் யார்? ஆதரவாளர் வந்து ஞாபகம் சொல்லு, பரவாயில்ல. இப்போ ஞாபகம் இல்லை. சரி சரி, பரவாயில்ல. சில பேர் ஒரு 5 பேர் 7 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சோம், மனிதன் கமிட்டின்னு சொல்லிட்டு. மனிதன் சொல்லி பத்திரிக்கை பதிவு பண்ணோம். பதிவு பண்ணிட்டு முதல் இதழ் வந்த உடனே தோழர்களுக்கு மத்தியிலெல்லாம் போச்சு, நல்ல வரவேற்பு. நீங்கள் என்னவா இருந்தீங்க அதில்? நீங்கள் என்னவா இருந்தீங்க அதில்? அதில் வந்து இது பதிப்பாளர், பதிப்பாசிரியர். என் பேர் தான் பதிப்பாயிருக்கு. ஈஸ்வரன் வந்து ஆசிரியர். அப்படி ஒரு 9 இதழ் வந்தது. இந்த 9 இதழ்லையும் அடக்குமுறையை எதிர்த்தோம். ஒன்று, ரெண்டாவது மக்கள் உரிமை கழகம் எஸ்கே தலைமையில் அமைச்சு அதில் செயல்பட்டோம். அப்புறம் இந்தியா சீனா நட்புறவு கழகம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தோம். அதுக்கான நிறுவன கூட்டம் டி நகர்ந்து நடந்தது. அது ரொம்ப சிறப்பாக நடந்தது. அப்படி இந்த 9 இதழ் கொண்டு வந்தது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தோம். பொருளாதார நெருக்கடி, அப்படியே ஆதரவாளர்கள்ட்ட சில பேர்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு வந்தோம் தவிர மிச்சில கைப்பணம் போட்டு தான் பண்ணோம். அப்புறம் பொருளாதார நெருக்கடினால் தான் பத்திரிக்கை நிறுத்தணும் வரல. அப்படி நிறுத்தி இருக்கிற நேரத்தில் தான் எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சி வந்த பிற்பாடு நடத்த முடியாதுங்கிறத நிலைமை இதாகிட்டு வச்சு அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் நானே சுயமாக என்ன வந்தாலும் சரிதான்னு சொல்லிட்டு நீண்ட பயணம் ஆரம்பித்தேன். நீண்ட பயணம் முதல் இதழ் வந்து ஒரு வந்த உடனே எமர்ஜென்சியில் வருதா? எமர்ஜென்சியில் தான் வருது அது. ஆமாம், சொல்லுங்க. முதல் இதழ் எமர்ஜென்சி டைமில் தான் வந்தது. வந்து ஒரு 1 மாதத்தில்
போலீஸ் சிஐடி எல்லாம் வந்து என்னை விசாரணை கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த விசாரணைக்கு கமிஷன் ஆஃபீஸில் நைட்டு வச்சிருந்து காலைல விசாரணைக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எமர்ஜென்சி வந்துடுச்சு, எமர்ஜென்சி கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எச்சரிக்கை மிரட்டலே எல்லாம் இருந்தது. அதுக்கு பிற்பாடு தான் நான் வந்து சொந்த முயற்சியிலையும் முடிஞ்ச அளவுக்கு நீண்ட பயணம் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த நீண்ட பயணம் வரும்போது திடீர்னு திடீர்னு எப்போ தான் போலீஸ் வரும், கைது பண்ணிட்டு போவோம். என்னன்னு கேட்டால் வேற ஏதாவது கேஸ் போடு, பொய் கேஸ், அங்கே போனியா இங்கே போனியா, அங்கே துப்பாக்கி வச்சிருக்கியா இந்த துப்பாக்கி வச்சிருக்கிறியன்னெல்லாம் கேஸு, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த பத்திரிக்கையில் எழுதுறதுக்கும் அது அவங்க விசாரிக்கும் போது அதெல்லாம் கேட்பாங்க, பத்திரிக்கை இந்த கட்டுரை யார் எழுதுறது, இந்த கட்டுரைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கேஸ் போடுறது அது இல்லை, பொய் கேஸ் போடுவாங்க. அப்படி அது ஒரு பத்து இதழுக்கு மேலே வந்தது, அதுக்கு மேலே அது முடியல, ஸ்டாப் ஆகி போச்சு. எமர்ஜென்சி இல்லை. மனிதனிலே உங்களுக்கு நீங்கள் எழுதின கட்டுரைகள், நீங்கள் கதை, நீங்கள் கட்டுரை கதைகள் பாடல்களுக்கு எழுதுறீங்களா? மனிதனில் நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன், வந்து சிறுகதை எழுதியிருக்கிறேன், கவிதைகள் கூட ஒன்று ரெண்டு வந்திருக்குது, ஜலீலுங்கிற பேரில் வந்திருக்கும். அதான் சொல்லுங்க. நீங்கள் என் கூட ஒருத்தர், யாரோ ஒருத்தர் வந்து மலையாள கதைகள்லாம், மலையாள இதெல்லாம் மொழிபெயர்த்து வந்தார் சொன்னீங்களா? பாலகிருஷ்ணன். அவரை பற்றி சொல்லுங்க. அவர் மலையாளத்தில் இருந்தாலும் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. யாரும் நீண்ட பயணத்தில் போட்டோம், மனிதர்கள் கூட போட்டிருக்கிறோம். உங்களுடைய இதுலாம் வந்து அவர் தான் மொழிபெயர்த்து கொடுத்தாரு. மலையாளத்துல இருந்து அவர் மொழிபெயர்த்து கொடுத்தாரு. கட்சியில் இல்லை, ஆதரவாளர். யாரு கட்சியிலாம் பழக்கம் இருந்தவர் தான். அப்புறம் நான் சொல்ற காரணத்துல இல்ல, கட்சியில் இல்லை. போராட்டம், ஓட்டு தொழிலாளர் சங்க போராட்டங்கள், அப்புறம் வந்து கோவா விடுதலை போராட்டம். கோவா விடுதலை போராட்டம், கோவா விடுதலை போராட்டத்தை வச்சு சென்னையில் அதில் பங்கெடுத்தது, அதெல்லாம் கைதானது. அதை நீங்கள் சொல்லல, டீட்டெயிலாக சொல்லுங்கள். கோவா விடுதலை போராட்டம் பற்றி விரிவாக சொல்லுங்க. ஆமாம் தோழர், கோவைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தோழர் அனுப்புறோன்னு சொன்னல. ஆமாம். அந்த அதை ஒட்டி இங்கே பந்த் நடத்தணும். இந்த பந்துக்கு மறுநாள் என்னை கைது பண்ணாங்க. கைது பண்ணிட்டு வழக்கு போட்டாங்க, அப்புறம் ஜாமீனில் கொண்டு வந்துட்டாங்க கட்சியிலேருந்து. அப்போ மோகனகுமார் மங்கள் இருந்தார். தெரிய கேட்டுக்கிட்டிருக்கீங்களே? சொல்லுங்க. தெரியாது, சொல்லுங்க. அவர் ஒரு பெரிய பணக்கார கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார். நாட்டோ இது லண்டனில் படித்தவர், ஒரு நிலப்பிரப்பு குடும்பத்தில் சேர்ந்தவர், மோகனகுமார் மங்கலம் சொல்லுவாங்க. சுப்பராய குமார மங்கலம் அவங்க அப்பா பேர், பார்வதி குமார மங்கலம் இவருடைய தங்கை பேர். ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட்கள் தான். ரெண்டு பேரும் லண்டனில் படிக்கும்போது அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்பு ஏற்பட்டது. அவர் வந்து வழக்கு இது பண்ணி தள்ளுபடியாச்சு. அது மாதிரி தேவக்குலப் பெருமாள் போராட்டம், அதுலேயும் நம்ம அந்த மேசன் பிரிட்ஜ் ஏரியா தோழர்களை, மக்களை பெரிய அளவில் அந்த கிளர்ச்சியில் ஈடுபடுத்துகிறேன். நான் ஏரியா கமிட்டி செக்ரட்டரி முறையில் நான் தான் தலைமையாக இருக்கேன். எவ்வளோ பேர், எவ்வளோ பேர் திறந்தீங்க? ஊரோட போனீங்களா? ஊரோட போனீங்களா? எவ்வளோ பேர் இருக்கு ஊரோட? ஊரோடத்தில் ரெண்டு மூணு ஊரோட நடந்தது. எவ்வளோ ஒவ்வொரு ஊரில் எவ்வளோ நடந்தது? பெத்தராயக்கம்பேட்டை பக்கம் ஒன்று, அந்த ஒன்னாரப்பேட்டையிலே ரெண்டு பகுதி. எவ்வளோ பேர் கலந்துட்டாங்க? ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊர் ஒன்று ஆயிரம் பேர், ஆயிரம் பேர், மூணு. அது சென்னை, சென்னையில் நிறைய இடத்துல நடந்தது. அது மெயின் போராட்டங்கள். அப்புறம் குடி
புருஷ மக்களுடைய இதுக்கு நலனுக்கான போராட்டங்கள் அது பத்தி அதை சொல்லல, அதை பத்தி விரிவாக சொல்லுங்க. அது அதான் சிஐடி உருவான நேரம் பல்வேறு புருஷ பகுதிகளை காலி பண்றதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பண்ணாங்க. உருசையே தூக்கி போட்டு இது போலீஸை வச்சு உருசங்களை தூக்கி எறிகிறதுங்கிறது, அதை எதிர்த்துட்டு ஊர்வலம் பொதுக்கூட்டம் சட்டசபைக்குள்ள ஊர்வலம் போனோம். சட்டசபைக்கு ஊர்வலம் வந்து சட்டசபை வரைக்கும் போகவே இல்லையா? ஆ, சட்டசபை கிட்ட வரைக்கும் அலோ பண்ணாங்க. அப்போ ஆமாம், சட்டசபைக்கு ஒரு 1000 பேர் ஊர்வலம் போனோம். அந்த இதை தாண்டி உள்ள போனோம் இல்லையா, அந்த பிரிட்ஜை தாண்டி உள்ள போவோம். ஆமாம், அப்பா புரிஞ்சு தாண்டி உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணாங்க இல்லையா? உள்ள போக முடியல. எது வரைக்கும் இருந்து நம்ம பிரதிநிதிகளாக உள்ள போய் மனு கொடுத்தோம். எது வரைக்கும் ஊர்வலம் நடந்தது? எது வரைக்கும் அலோவ் பண்ணாங்க? என்னத்துல சட்டசபை வெளியே வெளியே பெரிய கிரவுண்ட் இருக்காங்க. இப்பெல்லாம் சட்டசபை கிட்டே போகிறது கிடையாது, இங்கே கிடைக்கிறாங்க. எங்க ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாலே கிடக்குறாங்க. சட்டசபைக்கு முன்னால 1 கிலோமீட்டர் முன்னாலே மடிக்கிறாங்க இப்பெல்லாம். முன்னெல்லாம் வந்து சட்டசபைக்கு முன்னால போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க நீங்க. முன்னால ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். அதான் எந்த எல்லை அது? அது சொல்ல முடியுது. அந்த மாதிரி பழைய கம்யூனிஸ்ட் கட்சியில இதுல எம்எல்ஏக்க ஆரம்பிச்ச பிற்பாடு பெரும்பாலும் அரசியல் கைதிகள் அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டங்கள் பிரச்சாரங்கள் இது இந்த கலாச்சார பண்பாட்டு இயக்கம் மக்கள் உரிமை இயக்கம் இதன் மூலமாக நிறைய இது பண்ணியிருக்கிறோம். கிளர்ச்சிகள் மக்களை அணிதிரட்டு இருக்கிறோம் அந்த வழியில். அதனால் பல தோழர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. கலைபெருமாள் பிள்ளைங்களுக்கு தியாகு வேற சக தோழர்கள் இருந்தாங்க, அது எல்லாமே ரெண்டாச்சு. இப்போ நாம பண்ண இதில் வந்து இப்ராஹிமும் சக்கர சுப்பு எல்லோரும் ஒத்துழைச்சாங்க. அது பெரிய அளவுக்கு பண்ண இதுதான். அதில் இந்த இது சொன்ன இல்லையா, பரசுவாக்கத்தில் ஹால் கூட்டம் நடந்ததுன்னு சொல்லிட்டு, அது கூட ஒரு பெரிய விஷயந்தான். ஈஸ்வரன் நாங்களெல்லாம் சேர்ந்து தான் புரட்சி பண்பாட்டு இயக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அதில் கேசவன் அளவில் இருந்தாங்க, கேசவன் மார்க்ஸு போன்றவர்கள் இது பழமலை கோச்சடை கோச்சடை அவங்களாம் இருந்தாங்க. அதன் மூலமாக தான் செந்தாருக்கு வந்தது, புரட்சி பண்பாட்டு இயக்கத்தின் சார்பில். அதில் ஒரு நாடக குழு அமைச்சோம், அதில் ஒரு 2-3 நாடகம் பண்ணோம். யார் யாரார் வச்சு அமைச்சிங்க? அதில் நான் தான் மெயின் நடிகர், வேறு சில தோழர்களும் நடித்தாங்க. அது இந்த புதிய கல்விக்கு வந்து புதிய பொருளாதார கொள்கை பற்றி பண்ணுங்க. புதிய பொருளாதார கொள்கை பல்வேறு விஷயங்களை என்கவுண்டரை எதிர்த்து அதில் நடித்தோம். ஒரு நாடகத்தில் வந்து அப்பா வந்து சுதந்திர போராட்ட தியாகி, புள்ள வந்து எம்எல்ஏ ஆகிட்டான். அப்போ இந்த சூழ்நிலை தான் அப்பனுக்கு பிள்ளை கொஞ்சம் விவாதம் நடந்து கடைசியில் அப்பனும் பிள்ளை சொல்றதை ஒத்துக்கிறான். இத்தனை நாளாச்சு சுதந்திரம், இது ஏமாத்த சுதந்திரம் தான், உண்மையான சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறத இது பண்ணுவான். அப்போது அது மக்கள் மத்தியிலே நல்ல பேராக இருக்குது. தெரு நாடகம் தான் நடத்துவோம், வேறு எதுவும் பெரிய அளவுக்கு ஹால் கிலோவில் போட்டாலும் நடத்தலை. ஆனால் நிறையா அந்த மாதிரி நாடகம் நடத்தி ஜனங்க மத்தியில் பெரிய பேராச்சு அதுக்கு.
அதுக்கு என்கவுண்டர்னு தான் பேர். அதில் அந்த பையனே என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அது அதுலேருந்து அப்பனுக்கு வந்து சிந்தனை வருது, இது உண்மையான சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சினிமாவிலேயே இதை காப்பி அடிச்சிட்டாங்க. அப்படியா? என்ன தெரியுமா? ஆமாம், மணிவண்ணன் இதை பார்த்துட்டு அங்கே திருவள்ளுவர் ஸ்கூல் மைதானத்தில் நடத்தணும், சரி, அதை மணிவண்ணன் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அது கதையாக தயார் பண்ணிட்டு சிவகுமார் அதில் காந்தியவாதியாக நடிக்கிறாரு. நான் நம்ம நாடகத்தில் நான் காந்தியவாதியாக நடிக்கிறேன், அதில் சிவகுமார் வந்து காந்தியவாதியாக நடிக்கிறாரு. சினிமா நடிகர் சிவகுமார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. அதுலேயும் நல்லா ஓடிச்சு அந்த படம். அதுக்கப்புறம் 80 வரும், 80 இது இந்த கண்டன குற்றம் நடத்துறோம்னு சொன்ன இந்த பொருஷவாக்கத்தில் கண்டன குற்றம் இந்த தர்மபுரி கொலையை கண்டிச்சுட்டுதான். அப்போ நல்ல பெரிய கூட்டம் சேர்ந்தது, அதில் போலீஸ் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தான். அதில் போலீஸுக்கும் கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு கை கலப்பாக்கி போச்சு. அப்போது கொஞ்ச நேரத்தில் நிறைய போலீஸ் வந்துடுச்சு. அப்போது கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு, கூட்டம் சக்ஸஸாக முடிஞ்சது. முடிஞ்ச பிற்பாடு என்ன கைது பண்ணுறதுக்கு எல்லோரையும் கைது பண்ணுறதுக்கு தான் இருந்தான். ஜெயகாந்தன்லேருந்து எல்லோரு பேர்லேயும் கேஸ் போட்டேன். அது நான் வந்து கூட்டத்தோடு போயிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு என் பேரில் கேஸ் இருக்குது தெரிஞ்சாது. வீட்டில் 2-3 நாள் வீட்டு வாசலில் வேன் போட்டு உட்காண்ட்ருந்தாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு போகல, தலைமுறையாகவே இருந்துட்டேன் 10-20 நாள். அப்புறம் நமக்கு ஜாமீன் கிடைச்சது. இப்போ ஜாமீனில் வெளியே வந்துட்டு டெய்லி 2 வாட்டுக்கு போய் கமிஷனர் ஆஃபீஸுக்கு கையெழுத்து போட்டு வரணும்னு சொன்னேன். அப்படி கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சாரம் ஆச்சு. ஒரு அந்த தலைமுறையாக இருக்கும்போது ஒரு நாள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது எதிரிலேருந்து ஒரு லோக்கல் போலீஸ்காரன் ட்ரெஸ் இல்லாமல் வரான். கிட்ட வந்துட்டு நின்றுட்டு அவனை நான் பார்த்தேன், என்ன அவன் பார்த்துட்டு கிட்ட வந்து காலை ஊனி நின்றுட்டு பேப்பர்லாம் வந்துட்டு இருக்குது, இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கீங்களான்னு கேட்டான். நான் ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஒன்றுபட்ட கட்சியில் இருந்தார் இல்லையா, பழைய கம்யூனிஸ்ட் கட்சியில். அப்போது தொழிலாளர்களுக்கு மத்தியது குடிசை எஸ் கிருஷ்ணமூர்த்தியோட சேர்ந்துட்டு குடிசைவாசிகள் போராட்டம் பிறகு நடத்தியிருக்கிறேன். சொல்லுங்க. அது இங்கே டி நகர் ஏரியாவில் அந்த ராஜப்பள்ளை தோட்டம் வேற சில குடிசை பகுதிகளில் பிரிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு முயற்சி பண்ணப்போ அதெல்லாம் எதிர்த்து போராடி அதை கடுத்தாச்சு. அப்போது அதுக்கு ஹவுசிங் போர்டு அப்போ இல்லை, சிஐடி அமைப்புன்னு சொல்லிட்டு தான் இருந்தது. அப்போது ஒரு நாள் ஊர்வலமாக போய் ஆஃபீஸ் காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டோம். அப்போ அந்த மெயின் இன்ஜினியர் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, சரி நாங்கள் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்தான். அது மாதிரி பல போராட்டங்கள், குடிசைவாசிகளுடைய போராட்டங்கள் பலது நடந்திருக்கு. அப்படியெல்லாம் அந்த மக்கள் மத்தியில் பேசி பழகு இருக்கு இல்லையா, அதில் இருந்து மேடை பேச்சுலேயும் நல்லா பேசுறதுக்கு முடிஞ்சது. அந்த மக்கள் உரிமை கழக சம்பந்தமாக என்ன பண்ணீங்க? என்ன தமிழ்நாடு பூரா ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கிறேன். அது என்ன என்ன கூட்டாது? அதான் அரசியல் கைதிகளை விடுதலை பண்ண சொல்லி அரசியல் கைதி.
தர்மபுரி வேற எங்கெங்க ராஜபாளையம் நிறைய கடலூர் திண்டிவனம் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணிட்டு அது பிரச்சாரம் அதுவும் ஒரு பெரிய அளவுக்கு அடக்குமுறை இருந்த நேரம் தான். அது மதுரையில் பேசுனதுக்கு மதுரையிலேருந்து ஒரு ஒரு மாதம் பொறுத்துட்டு அங்கேருந்து போலீஸ் வருது அங்கே பேசினது அது இதுன்னு சொல்லிட்டு அவன் வரும்போது அதனால் வீடு கண்டுபிடிக்க முடியல. யார் யார்கிட்டயே கேட்டுடுறான், அவங்க யாரும் அட்ரஸ் கொடுக்கல, அவன் போயிட்டான். அதோட அது முடிஞ்சு போச்சு. இருங்க, ஏன் பழைய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தப்போ இந்த மறியல் அது இதுன்னா தொழிலாளர் பிரச்சனைக்காக போயிருக்கு. அது எல்லாமே எம்எல்ஏக்கத்தில் வந்து இந்த மாதிரி தான் பத்திரிக்கை நடத்தினது தான் அவங்களுக்கு பெரிய சூடு. அதுக்கு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு 10 கேஸாவது போட்டுருக்குறாங்க, ஞாபகம் இல்லை. ஜாமீனில் வந்து கேஸ் நடத்துறது பிளாகுங்கிறது இங்கே இருக்கல. அப்போ கே என் ராமச்சந்திரனோட தொடர்பு கிடைச்சது ஒன்று ஒரு நிகழ்ச்சி. இந்த இவங்க நம்ம டிஎம்எல்கியா அது ரீரோ ஈரோட்டில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஆமாம், அந்த மாநாடுக்கு நான் போயிருந்தேன். அங்கே கேஎன்ஆர் வந்திருந்தார். அப்போ அவரோட பழக்கம் ஏற்பட்டது. அப்புறம் அவர் சென்னைக்கு வந்தார். அப்படி வந்து போய் அப்படி பழக்கம் ஆகிட்டு அந்த அவங்களோட அரசியல் வழியே வெகுஜன அமைப்பு கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க லைன் வச்சுருக்குறாங்க. அந்த ஏற்றுக்கு நான் செயல்பட ஆரம்பித்தேன். இப்போ தமிழ்நாட்டில் இங்கே கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் இப்படி ஒரு 4-5 மாவட்டத்திலே கட்சி அமைப்பு உருவாச்சு. அங்கேருந்து ரமேஷ்னு ஒரு தோழர் வந்திருந்தார், என் கூட இருந்தார். இப்போ அவரும் ஹெல்ப் பண்ணார், கட்சி உருவாச்சு. எனக்கு இப்போ ஒரு 4-5 வருஷம் ஆச்சு நான் எதுலேயும் பங்கெடுக்காம. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி 1925 நிறுவப்பட்டது. 1925 நிறுவப்பட்டப்போவே உள்கட்சிக்குள்ள முரண்பாடுகள் இருந்தது. அப்ப இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. 25 கட்சி நிறுவப்படுது. அப்போ கட்சி தோழர்கள் தொழிற்சங்க இயக்கத்தில் அதிகம் ஈடுபட்டாங்க. அப்போ ஏஐடிசி கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி தலைமைக்கு வந்துருச்சு. இன்டர்நேஷனல் உலக இது அகிலம் இருக்குது, சர்வதேச அகிலம், கம்யூனிஸ்ட் அகிலம், அதில் இணைந்த பிற்பாடு அகிலத்தினுடைய வழிகாட்டுதலின்படி கட்சிக்குள்ள இருந்த முரண்பாடுகள் குறைஞ்சது, கட்சிக்குள்ள ஒற்றுமை அதிகமாச்சு. அப்போ 30களில் தான் இணைஞ்சது. 30 எந்த வருஷம் ஞாபகம் இல்லை. 30களில் தான் விவசாயம் அகில இந்திய விவசாய சங்கம் அமைக்கப்படுது. அப்புறம் தான் கட்சி பலமான கட்சியாகுது. அப்புறம் அந்த கேரளா, ஆந்திரா, மேற்கு வங்காளத்துலலாம் புரட்சி வெடிக்குது. அது தெலுங்கானா புரட்சி வரல வருது. 1947 பிறகு தொடருது. 48 வரல தொடருதுன்னு வச்சுக்கோங்க. 48-50 வரல தொடருது. அப்புறம் 52 தேர்தல் வருது. இப்போ தேர்தலில்
நல்ல பங்கெடுக்கிறாங்க, அதில் நல்ல வெற்றிகள் கிடைக்குது. அப்போது ஒரு உதாரணம், அப்போ கட்சியினுடைய முடிவு, அகில இந்திய கட்சியினுடைய முடிவே இந்த தேர்தலில் ஒரு பிரச்சார மேடையாகத்தான் பயன்படுத்துவோம், இது சமுதாய மாற்றத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். அப்போது குருஷேவ் திரிபாதம் வந்த பிறகு தான் குருஷேவ் திரிபாதத்தில் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால், சமாதான சகவாழ்வு, அதாவது ஏகாதிபத்திய இன்னைக்கு ரொம்ப பலவீனப்பட்டு போச்சு, கம்யூனிஸ்டு முகாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, உலகத்தில் மூன்றில் ஒரு பகுதி மக்கள் கம்யூனிஸ்ட் கொடியின் கீழே வந்துட்டாங்க. அதனால இனிமே ஆயுத போராட்டங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் குருஷேவ் திரிபாதத்தின முக்கியமான விஷயம். அதே டைமில் என்னன்னு சொன்னால், கம்யூனிஸ்டு முகாம் வளர்ச்சி பெற்று வச்சு இப்போது மக்கள் அணி தட்டுறது வேலையெல்லாம் பண்ண அதுக்கு டைமே கிடையாது, உடனடியாக புரட்சியை தொடங்கிட வேண்டியது தான். அதனால் ஆயுத போராட்டம் ஒன்று தான் போராட்ட வழி அப்படிங்கிறது வெற்றிகளுடைய இடது தீவிரவாத போக்கு சீனாவில். அப்போ இங்கே கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, குருஷேவ் திரிபாதத்துக்கு போயிட்டாங்க அவங்க, எதிர்த்து எம்எல் கட்சி உருவாகுது. இந்த எம்எல் கட்சியினுடைய லைன் என்னன்னு சொன்னால் லிப்பிய லைன் தான், நான் எடுக்குதான் இல்லையா, லிப்பிய லைன் தான். அப்போது என்ன பிரதான விஷயம் என்னன்னு சொன்னால், மார்க்ஸே அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார், தொழிற்சங்கம் என்பது தொழிலாளர்களின் கம்யூனிஸ்டுகள் ஆவதற்கான ஆரம்ப பள்ளி, கம்யூனிஸ்டுகளுக்கான ஆரம்ப பள்ளி அப்படின்னு சொன்னார். அது ஆரம்ப பள்ளிங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அந்த கம்யூனிஸ்டுகளுக்காக மார்க்சியத்தை புரிந்து கொள்ள மட்டும் போதாது, அதை செயல்படுத்தி பயிற்சி பெறணுங்கிறது தான். அப்போ வெகுஜன அமைப்புகள் கட்டும்போது, விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம் கட்டும்போது அந்த பயிற்சி வருது. அப்போ அப்படி ஒரு பயிற்சி இல்லாத நடவடிக்கை வந்து கம்யூனிஸ்ட், சரியான கம்யூனிஸ்ட் உருவாக முடியலங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆரம்ப வரலாறு அது சரியாக இருந்திருக்கு. அது அப்போது உலக நேஷனல், அதாவது கம்யூனிஸ்ட் ஆகிரம் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், கம்யூனிஸ்ட் ஆகிரம் 43 கலைக்கப்பட்டது. அதுலேருந்து அப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் கம்யூனிஸ்ட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் செயல்படுறதுங்கிறதுனால வந்து இங்கே குருஷேவ் திரிபாதம் வந்த உடனே உலகத்து பெரும்பாலான கட்சிகள் அந்த பாதைக்கு மாறிட்டாங்க. இந்த சோசியலிச நாடுகளாக இருந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் அல்பேனியா தவிர மிச்ச எல்லா நாடுகளும் குருஷேவ் பாதைக்கே போயிட்டாங்க. இப்போது நம்ம முன்னால் நம்மளுடைய அனுபவத்தை வச்சுட்டு பார்க்கணும், எம்எல்ஏ இயக்கத்தினுடைய அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது பல கட்சிகள் இந்தியாவில் எம்எல் கட்சிங்கிறது பல குழுக்களாக, பல அந்த இப்போது மாவோயிஸ்ட் ஒன்று தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க, அது எவ்வளோ மார்க்சியத்துக்கு எவ்வளோ சரியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கம்யூனிஸ்ட் அறிக்கை வெளிவந்த நாளிலிருந்து கம்யூனிஸ்ட் வரலாற்றை சரியாக புரிந்து கொள்வதற்கு நம்ம பயிற்சி வேணும், அதை புரிந்து கொள்வத நடைமுறைப்படுத்துறதுக்கான பயிற்சி வேணும். என்ன அது அல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ ரெண்டு மார்க்சிய புஸ்தகம் படித்தோம், அதுலேருந்து ஒரு வேகம் வருது, எம்எல்ஏக்க ஒரு வேகத்தில் உருவானது தானே, திரிபாதத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான், திரிபாதத்தை எதிர்க்க வேண்டியது தான். ஆனால் ஒரு கட்சியாக உருவாக்க முடியலங்கிறது தான் 70 70 உருவாகி
75 எல்லாம் உடையிட்டு வந்தது. அதுலேருந்து உடஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. திரும்ப திரும்ப பல மாநில கட்சிகளாகவும் மாறிக்கிட்டு இருக்குது. எந்த இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஓசியோ அல்லது டிஎன்எல்பியோ எந்த ஒரு கட்சி பலமான கட்சின்னு சொல்ல முடியாது. ஏதோ பேருக்கு கட்சி எப்போனா ஒரு போஸ்ட் போடுவாங்க, எப்போனா ஒரு துண்டு பிரசுரம் போடுவாங்கிற அளவு தான் இருக்குது. அப்போது கே என் ராமச்சந்திரன் வந்து இன்டர்நேஷனல் உலக கம்யூனிஸ்ட் அமைப்பை கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார். சர்வதேச கட்சிகளோடலாம் தொடர்பு வச்சுட்டு சில ஊர்கள் நாடுகளுக்கு போயிட்டு கூட வந்தார். அதுக்கான சூழ்நிலை வரல, அதுக்கான வாய்ப்பு ஏற்படலை. அப்போது இன்னைக்கு கம்யூனிஸ்ட் முகாம் இல்லை, கம்யூனிஸ்ட் அகிலம் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் பிரிவாதத்துக்கு போயாச்சு. இது ஏகாதிபத்தியத்துக்கு மிக சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருந்தாலும் கூட ஏகாதிபத்தியம் பெரிய நெருக்கடியில் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, அது இன்னைக்கு உலகத்தில் இப்போ ஈராக் யுத்தம், ஆப்கானிஸ்தான் யுத்தம், பல நாடுகளில் பல 10-20 நாடுகளுக்கு மேலே அது வந்து அடிமடிச்சிருக்கு. இந்தோனேஷியா, காங்கோ, ஆப்பிரிக்கா நாடு, ஆசியா நாடுகள்னு சொல்லிட்டு, கிழக்க இது லத்தீன் அமெரிக்கா நாடுகள்னு சொல்லிட்டு பல நாடுகளை வந்து தன் கைக்குள்ளே போட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறதுல அதுக்கு பெரிய நெருக்கடி இருக்குது. பொருளாதார நெருக்கடியே வந்திருக்கு. 800,000 ஊழியர்கள் என்னமோ அரசு ஊழியர்கள் கூட வேலை விட்டு நிறுத்தியிருக்கு இப்போ ஒபாமா ஆட்சியில். இப்போ இப்படி ஒரு நெருக்கடி இருக்குது. ஆனால் பலமான கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தால் இந்த நெருக்கடியை புரட்சிக்கு பயன்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலைமே இன்னைக்கு இல்லை. ஆனால் நம் முன்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு பலமான சரியான அதாவது கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய வழியில் கட்சி அமைப்பு உருவாகுவதன் மூலமாகத்தான் இன்டர்நேஷனல் கட்சி உருவாக முடியுங்கிறது. இன்றைக்கி இந்தியாவில் மாவோயிஸ்டாக சொல்கிறோம், வேறு 1-2 நாடுகளில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஆயுத போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பல நாடுகள்லேயும் எம்எல் கட்சி இருக்கு, ரஷ்யாவில் கூட இருக்கு. ஆனால் எது பலமாக இருக்கிறதாக தெரியல, ஏதோ அப்படி பேரளவில் தான். அமெரிக்காவில் கூட இருக்கு. கம்யூனிஸ்டுகள் ஆவதற்கான ஆரம்ப பள்ளி தொழிற்சங்கமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆக மக்களை திரட்டுவதற்கான திட்டத்தோடு மக்கள் திரட்டும் திட்டத்தை செயல்படுத்தும் போது அது சட்டப்பூர்வமாக புரட்சி அப்போ நடத்த முடியாது. இப்போ எம்எல்ஏ 70 எடுத்த தீர்மானம் சட்டப்பூர்வமே செய்ய முடியாது இல்லை. அதனால் மக்கள் இயக்கத்தை எந்த அளவுக்கு வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து புரட்சிக்கு தகுந்த தாக்கம்